தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். 300 ஆண்டுகளாக நீண்ட நெடிய நிலையான தண்ணீரற்று பயணித்த ஒரு பேரரசின் முடிவை வெகு சில ஆண்டுகளில் முடித்து பெரும் சாம்ராஜ்யத்திற்கான அச்சாணியை உருவாக்கிய ஒரு அரசன் இவன். அடிமைத்தனத்தால் உண்டான காயங்கள் ஒருவனை எப்படியெல்லாம் கொதித்தட வைக்கும் என்பதற்கு உதாரணமாக விளங்கியவன் இந்த அரசன் என்று சொன்னால் அது மிகையாகாது. பாண்டிய நாட்டின் கலை பொக்கிஷங்களை சிதைத்து சின்னா பின்னமாக்கிய சோழ பேரரசன் மீது ஒரு தனி மனிதன் வியூகங்களும் வீரமும் தடைகளை உடைத்தெறியும் தைரியமும் கர்வத்தில் கர்ஜித்த புலியின் குரல் வளையை கடித்து குதறி கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி வீழ்த்திய சிம்ம யாழி போன்றவனுமான ஒரு பாண்டிய பேரரசனை பற்றிதான் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். விஜயாலய சோழன் முதல் மூன்றாம் குலோத்துங்க சோழன் வரை இரும்பு கோட்டையாக வைத்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தின் மதில்களை மக்கள் சக்தி கொண்டு உடைத்தெறிந்த ஒரு வீர இளைஞரின் வரலாறு தான் இது. தன் மக்களை ஒன்றிணைத்து பெரும் படை திரட்டி அதிகார அரியணையில் அகங்காரத்துடன் அமர்ந்திருந்தவர்களை அடர்ந்த காடுகளுக்குள் துரத்தி அடித்து தான் பட்ட அவமானங்கள் அனைத்திற்கும் பரிகாரம் செய்து கொண்டதோடு புதிய வரலாறும் படைத்த இந்த மா மன்னன் சுமார் 25 ஆண்டுகள் அதற்காக காத்திருந்தான். மூன்றாம் குலோத்துங்க சோழனால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட மதுரையின் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கல் மண்டபங்களும் அவனிடம் நியாயம் கேட்டன என்றால் அது மிகையாகாது. பரம்பரை பரம்பரையாக பாண்டிய மன்னர்கள் அமர்ந்து ஆட்சி செய்த அரியணையில் பொம்மையாக அமர்ந்து அடிமை அரசு நடத்திய வேதனையை மாற்றவும் பாண்டிய நாட்டுக்கான அதிகாரத்தை கைகளில் பெறுவதற்காகவும் உரிமை போர் நடத்திய பாண்டிய மன்னன் அந்த மா வீரன் யார் தெரியுமா? மாரவர்மன் சுந்தர பாண்டியன். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். கூடிய விரைவில் இலவசமாக பல தமிழ் ஆடியோ புக்ஸ்களை கேட்பதற்காக எங்களுடைய புதிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சோழ தேசத்தின் சாம்ராஜ்ய கனவுக்கும் பிற்கால சோழ வரலாற்றுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைத்தவன் விஜயாலய சோழன். அவன் தொடங்கி வைத்த தீரமிக்க சோழ அரசை அவனுக்கு பின் அரசனான ஆதித்த சோழன் விரிவாக்கி வளர்த்தெடுத்தான். இரண்டாம் பராந்தக சோழனின் மகன்களான ஆதித்த கரிகாலனும் ராஜராஜ சோழனும் அதை பலப்படுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ராஜராஜ சோழன் காலத்தில் வேகமாக விரிவடைந்த சோழ சாம்ராஜ்யம் மேற்கே சேரர்களையும் தெற்கே பாண்டியர்களையும் வடக்கே சாளுக்கிய ராஷ்டிரகூட கங்கர்களையும் வென்று தனக்கு கீழடங்கிய அரசுகளாக மாற்றியதோடு இலங்கையையும் வென்றெடுத்து கடல் கடந்தும் பரவியது. ராஜராஜ சோழனின் மகனாகிய ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் இது மேலும் விரிவடைந்து வடக்கே கங்கை வரை நீண்டதோடு மலேசியா, கம்போடியா, இந்தோனேசியா, மியான்மர், வங்கதேசம் என நிலத்திலும் நீரிலும் பரவி எல்லைகளை விரிவாக்கம் செய்தது. 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை பெரும் பலத்தோடு விளங்கிய சோழ பேரரசை ராஜேந்திர சோழனுக்கு பிறகு முதலாம் குலோத்துங்க சோழன் பலப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டான். சாம்ராஜ்யத்திற்குள் ஆங்காங்கே முளைத்த தன்னெடுச்சு போராட்டங்கள் இரும்பு கரங்களால் நசுக்கப்பட்டது. 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சோழ சாம்ராஜ்யத்தின் அரசனாக மூன்றாம் குலோத்துங்க சோழன் பொறுப்பேற்றார். இவனது காலத்தில் தான் பாண்டிய நாடு சோழ நாட்டுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி நடத்தி கொள்ள அனுமதி தரப்பட்டது. அதாவது சோழ நிர்வாகிகள் ஆட்சி புரிந்து வந்த பாண்டிய மண்டலத்திற்கு பாண்டிய மன்னர்களை சிற்றரசர்களாக அமர்த்தி ஆட்சி செலுத்திக் கொள்ள உரிமை தரப்பட்டது. சோழ பேரரசுக்கு கட்டுப்பட்டு கப்பம் செலுத்த வேண்டும் என்ற விதியை உருவாக்கிய மூன்றாம் குலோத்துங்கன் மாரவர்மன் விக்ர பாண்டியனுக்கு பாண்டிய மண்டலத்தை ஆட்சி செய்ய அதிகாரம் அளித்தான். விக்ரம பாண்டியனுக்கு பிறகு அவனது மகனான முதலாம் சடையவர் குலசேகர பாண்டியன் ஆட்சிக்கு வந்தான். இந்த பாண்டிய அரசன் இனி சோழர்களுக்கு அடங்கி நடந்தது போதும் என்று தீர்மானித்து இனி வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல அது மூன்றாம் குலோத்துங்கனுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தவே அவன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து சென்று பாண்டியர்களை நிர்மூலமாக்கினான். மதுரையை விட்டு வெளியேறிய சடையவர்மன் குலசேகர பாண்டியன் தன் குடும்பத்தாரோடு காடுகளில் தஞ்சம் புகுந்தான். மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஆரவாரத்துடன் மதுரை நகருக்குள் நுழைந்தான். பாண்டியர்கள் அரண்மனை, அதை சுற்றியிருந்த பெரும் பழமைமிக்க மண்டபங்கள், மாட மாளிகைகள் அனைத்தையும் இடித்து மதுரை நகரத்தை சூறையாடியது சோழர்படை. ஆண்டாண்டு காலமாக பாண்டியர்கள் அமர்ந்து ஆட்சி செய்த சிங்காசனத்தில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமர்ந்து திரிபுவன வீரதேவன் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டு வீராபிஷேகமும் செய்து கொண்டான். 1202 ஆண்டில் நிகழ்ந்த இந்த போரும் அதன் பிறகு நடந்த மக்கள் அழித்தொழிப்பு நடவடிக்கைகளும்
சிறுவனாக இருந்த சுந்தர பாண்டியன் இதயத்தை பிளந்தது. பாண்டிய நாட்டின் மூன்றாம் குலோத்துங்கன் ஏற்படுத்திய அழிவை எண்ணிய இவன் அனுதினமும் வருந்தி பழிவாங்கும் உணர்வோடு வளர்ந்து வர ஆரம்பித்தான். ஏற்கனவே சோழ அரசர்களும் இளவரசர்களும் பாண்டியர்களுக்கு ஏற்படுத்திய அவமானங்கள் மக்களிடையே கொந்தளிப்பை உருவாக்கியது. ஆதித்த கரிகாலன் வீர பாண்டியனின் தலையை வெட்டி அதை ஒரு குச்சியில் குத்தி ஊர்வலமாக எடுத்து சென்றதால் ஏற்பட்ட காயத்தின் வடுவும் பாண்டிய மக்களின் மனதில் இருந்தது. மேலும் சோழ அரசர்கள் பாண்டியர்களுக்குரிய அடையாளங்களை இலங்கையை வென்று அவர்கள் பாதுகாப்பில் இருந்து பறித்து கொண்டு வந்து தங்கள் வசம் நீண்ட நாட்களாக வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் குலசேகர பாண்டியன் துணிந்து குலோத்துங்க சோழனை எதிர்க்க, பாண்டியர்கள் தோற்க, பின் சோழன் மதுரையை நிர்மூலமாக்க என்று ஒரு தீராத கரையை உருவாக்கி கொண்டான் சோழன். பிறகு சில நாட்கள் கழித்து குலோத்துங்க சோழன் பாண்டிய அரசன் குலசேகரனை அழைத்து வர தக்க தூதர்களை அனுப்பி வைத்தான். அந்த தூதர்களும் பாண்டியனை அழைத்து வர மீண்டும் பாண்டிய நாட்டை அவனிடம் ஒப்படைத்து சோழ அரியணைக்கு அடங்கி திரை செலுத்தி வர வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை விதித்தான் மூன்றாம் குலோத்துங்கன். இது மட்டுமல்ல, பாண்டியர்கள் சோழ நாட்டின் தனாதிகாரி விதிக்கும் வரியை ஆண்டுதோறும் தவறாமல் செலுத்த வேண்டும் என்றும், மேலும் பாண்டிய நாட்டில் தனியாக படை பிரிவு என்றும் எதுவும் இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையையும் விதித்திருந்தான். இவற்றுக்கெல்லாம் கட்டுப்பட்டு ஒரு அடிமை அரசனாக இருந்த குலசேகர பாண்டியனுடைய தம்பி மாறவர்மன் சுந்தர பாண்டியன் அரச சுகங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு பாண்டிய நாடு எங்கும் பயணித்து மக்களை சந்திக்க ஆரம்பித்தான். தனது புரட்சிகரமான பேச்சுகளால் மக்களை ஒன்று திரட்டி வந்த சுந்தர பாண்டியன் அவனுடைய அண்ணன் உடல்நலமின்றி இருந்த நேரத்தில் மீண்டும் மதுரைக்கு திரும்பினான். 1216 சுந்தர பாண்டியனுக்கு இளவரச பட்டம் கட்டினான் குலசேகர பாண்டியன். ஆனால் இதை சோழ மன்னன் விரும்பவில்லை. அவனுக்கு பல்வேறு வழிகளில் முற்றுப்புள்ளி வைக்க மூன்றாம் குலோத்துங்கன் முனைந்திருக்க வாய்ப்புகள் இருந்ததாக சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சில ஆண்டுகளில் சோழ அரசன் குலோத்துங்கன் தனது முதுமையை கருத்தில் கொண்டு தனது மகனான மூன்றாம் ராஜராஜ சோழனுக்கு இளவரசு பட்டம் கட்டி சில ஆண்டுகளுக்குள்ளேயே மூன்றாம் ராஜராஜ சோழன் சோழ சக்கரவர்த்தியாக முடிசூடிக் கொள்கிறான். குலோத்துங்கன் உயிரோடு இருக்கும் போதே மூன்றாம் ராஜராஜன் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொண்டது இங்கே கவனிக்கத்தக்கது. 1218 குலசேகர பாண்டியன் மறைவுக்கு பிறகு முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் மதுரையில் முடிசூட்டிக் கொண்டான். சுந்தர பாண்டியன் ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேளையாக சோழ பேரரசுக்கு வரி செலுத்துவதை நிறுத்தினான். ஏனென்றால் அந்த சமயத்தில் மூன்றாம் ராஜராஜன் அவ்வளவு வலிமையாக இல்லை. அதை மாறவர்மன் சுந்தர பாண்டியன் நன்கு உணர்ந்திருந்தான். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட ஆரம்பித்தது. சுந்தர பாண்டியன் தனக்கு பயந்து அடங்கியிருப்பான் என்றுதான் மூன்றாம் ராஜராஜன் நினைத்திருந்தான். ஆனால் அந்த நினைப்பை அடியோடு அழிக்க நினைத்த சுந்தர பாண்டியன் நாடு முழுவதும் ரகசியமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தான் திரட்டி வைத்திருந்த பாண்டிய பெரும்படையை சரியான நேரத்தில் அணிவகுக்க செய்து தஞ்சையை நோக்கி படையெடுத்து சென்றான். போர் ஆரம்பமானது. சுந்தர பாண்டியனின் படைகள் சோழ நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டது. சோழ பேரரசின் மீதும் அதன் அரியணையின் மீதும் சொல்ல முடியாத அளவுக்கு பகையும் பழிவாங்கும் எண்ணமும் ஆக்ரோஷமாக சுந்தர பாண்டியனுக்கு இருந்ததால் அவனுடைய தலைமையில் இருந்த பாண்டிய படைக்கும் அது கடத்தப்பட்டது. சோழ வீரர்களை துவம்சம் செய்தார்கள். பாண்டிய படையை கட்டுப்படுத்த முடியாமல் சோழ படைகள் சிதறி ஓடியது. மேலும் மூன்றாம் ராஜராஜ சோழன் தஞ்சையை விட்டு ரகசியமாக தன் உறவுகளுடன் வெளியேறினான். தஞ்சையை ஆக்கிரமித்த பாண்டிய படைகள் அங்கிருந்த மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் சோழர்களின் ஆட்சியை பறைசாற்றிய பல்வேறு மண்டபங்களையும் இடித்து தள்ளி தஞ்சைக்கு தீ வைத்துக் கொளுத்தினான். தஞ்சையின் ஆக்கிரமிப்பும் அழித்தொழிப்பு வேலையும் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ராஜராஜன் உறையூருக்கு தப்பியிருக்கலாம் என்ற நோக்கத்தில் சுந்தர பாண்டியன் உறையூரையும் தாக்கினான். உறையூரில் இருந்த அனைத்து கட்டிடங்களும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதோடு சோழ நாட்டில் மிக முக்கிய நீர்நிலைகள் உடைத்து தள்ளப்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள் பாழாகின. உறையூரையும் தஞ்சையையும் தான் கொண்டிருந்த வெறிக்கு இரையாக்கிய சுந்தர பாண்டியன் சோழர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கிய பழையாறைக்கு தனது படைகளை நடத்தி சென்றான். தஞ்சையில் இருந்து வெளியேறிய மூன்றாம் ராஜராஜ சோழன் தன் குடும்பத்தாருடன் காடுகளில் தஞ்சம் புகுந்தான். சுமார் 300 பாண்டியர்களை அடக்கி ஆண்ட சோழர்கள் ஆட்சிக்கு மாறவர்மன் சுந்தர பாண்டியன் தக்க பதிலடி கொடுத்தான். தனது அண்ணனின் ஆட்சி காலத்தில் மதுரையை பாழாக்கி அங்கிருந்த புராதன சின்னங்களை எல்லாம் அழித்து தனது அண்ணனையும் தன்னையும் கானகத்திற்குள் விரட்டியடித்த மூன்றாம் குலோத்துங்க சோழனின் கர்வத்துக்கும் தவறான முன்னுதாரணத்திற்கும் அவன் பாணியிலேயே எதிர்வினை ஆற்றினான் மாறவர்மன் சுந்தர பாண்டியன். சோழர்களின் நகரங்கள் ஒவ்வொன்றும் மண்மேடாகியது. குறிப்பாக தஞ்சையும் உறையூரும் பேரழிவை கண்டது. மேலும் எதிரியின் இடத்தை மிகவும் அவமதித்து அழிக்கிற ஒரு செயலாக கருதப்படும் கழுதையை பூட்டி ஏறுடுது கவடி என சொல்லப்படும் வெள்வரகை விதைத்திருக்கிறான். 300 பகை அவனை இத்தகைய செயலெல்லாம் செய்ய தூண்டியது. ஆனால் அவ்வளவு கடுங்கோபத்திலும் சுந்தர பாண்டியன் ஓரிடத்தில் மட்டும் நின்று தலை வணங்கினான். அந்த இடம் ஒரு 16 மண்டபம். அந்த இடத்தை மட்டும் அவன் அழிக்காமல் விட்டான்.
காவேரி பூம்பட்டினத்தை பற்றி புகழ்ந்து பட்டின பாலை எனும் நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த சிறந்த தமிழ் நூலுக்காக அந்த தமிழ் புலவருக்கு 16,100 அதாவது 16,00,000 பொற்காசுகளை பரிசாக கொடுத்தான் கரிகால சோழன். அது மட்டுமல்ல, 16 கால் சிறப்பு கல் மண்டபத்தை உருவாக்கி அந்த மண்டபத்தையும் சேர்த்துதான் 16,00,000 பொற்காசுகளை கொடுத்தான் அந்த கரிகார் பெருவளத்தான். இந்த பட்ட பெயரை கூட கரிகாலனுக்கு அந்த புலவர் தான் வழங்கினார். இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறான் சுந்தரபாண்டியன். அதனால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த மண்டபத்தை மட்டும் இது தமிழ் நடையாளம், இது காலம் உள்ளவரை நிலைத்து நிற்க வேண்டும் என்று கூறி யாரும் இடிக்க கூடாது என்று கட்டளையிட்டான். பழிவாங்க துடித்து நடத்திய போரில் கூட பாண்டியனின் பைந்தமிழ் பற்றை இங்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இத்தனைக்கும் அவனுடைய காலத்தில் இருந்து அது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். அந்த தமிழ் புலவர் புகழ்ந்து பாடியதோ ஒரு சோழ மன்னனான கரிகால சோழனை. காவேரிக்கு கல்லணை கட்டி சோழ பூமியை வளங்குழிக்க செய்த கரிகாலன் தன்னை புகழ்ந்த ஒரு புலவரை கௌரவித்த மண்டபம் தான் அது. இருப்பினும் அது தமிழை போற்றிய இடம் என்பதால் தலை சிறந்த இடமாக, தலை வணங்க வேண்டிய இடமாக எண்ணியிருந்தான் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் வழி வந்தவன் தான் என்பதை அங்கு அவன் நிரூபித்து விட்டான். அதே போல் அவன் கோபமெல்லாம் சோழ ஆட்சியாளர்கள் மீது மட்டும்தான் இருந்தது. ஆலயங்களையோ கல்வி கூடங்களையோ ஏழை எளிய மக்கள் வாழும் குடிசைகளையோ அவன் நிர்மூலமாக்க முனையவே இல்லை. பிறகு பழையாறை 1000 கால மண்டபத்தில் வீராபிஷேகம் செய்து கொண்ட பிறகு சோழ நாட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஏராளமான செல்வங்களையும் பொருட்களையும் மதுரைக்கு தனது அதிகாரிகள் மூலமாக கொண்டு செல்ல உத்தரவிட்டான். பின் சுந்தரபாண்டியன் தில்லைக்கு சென்று நடராஜரை வணங்கி வழிபட்டு துலாபாரம் கொடுத்து தனது வெற்றிக்கு நன்றி செலுத்தியதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மேலும் தஞ்சை, தில்லை, திருவேங்கடம், திருவரங்கம் போன்ற இடங்களில் உள்ள ஆலயங்களுக்கு மாறவர்மன் சுந்தரபாண்டியன் வாரி வழங்கிய கொடையும் செய்த திருப்பணிகளும் ஏராளம். ஸ்ரீரங்கம் ஆலயத்திற்கு அவன் அள்ளி கொடுத்த செல்வங்களை அறியும் பொழுது அவனுடைய பக்தி உணர்வு நம்மை பூரிக்க வைத்துவிடும். ஒரு பட்டத்து யானையின் எடை அளவுக்கு உறையூரில் இருந்து கைப்பற்றிய பொன், முத்து, வைரங்கள் அனைத்தையும் அப்படியே ஸ்ரீரங்கம் ஆலயத்திற்கு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான். அரங்கனுக்கு அளித்த இந்த பொற்குவியல்கள் மலை போல் குவிந்து கிடந்ததாம். வேறெங்கும் காண முடியாத, வேற எவரும் செய்திராத அறக்கொடை இதுவென்று நாம் எண்ணலாம், மகிழலாம். ஆனால் ஸ்ரீரங்கம் ஆலய நிர்வாகிகள் அரசனின் கொடையை ஏற்க மறுத்துவிட்டார்கள். சுமார் 2 ஆண்டு காலம் மாறவர்மன் வழங்கிய பொன்மணி குவியலை ஆலய அதிகாரிகள் தொடவே இல்லை. எனவே அவை அப்படியே அரங்கன் சன்னதி முன்பு குவிந்து கிடந்தன. பின்னர் மாறவர்மன் கோவில் அதிகாரியிடம் பேச தன் தூதர்களை அனுப்பினான். அவர்கள் கொடுத்த தகவல் மகிழ்ச்சி தரவே ஆலய அதிகாரிகள் தெருவில் குவிந்து கிடந்த பொற்குவியலை ஆலயத்தின் பொக்கிஷ அறையில் கொண்டு சென்று பத்திரப்படுத்தினார்கள். பொன்னமராவதி அரண்மனையில் தங்கியிருந்த மாறவர்மனை காண காட்டுக்குள் ஓடி தஞ்சம் புகுந்த 3ஆம் ராஜராஜன் தன் புதல்வன் 3ஆம் ராஜேந்திரனுடன் வந்தான். சோழர்கள் மீது கடும் வைராக்கியமும் மன்மமும் கொண்டிருந்த சுந்தரபாண்டியன் தன்னிடம் சரணாகதியாக வந்து நின்ற 3ஆம் ராஜராஜன் மீது காழ்ப்புணர்ச்சியோடு நடக்காமல் அவனை வரவேற்றான். திருக்காட்டு பள்ளியில் இருந்து கல்லணை செல்லும் சாலையில் கிழக்கே சுமார் 4 கல் தொலைவில் இருக்கும் கோயிலடி என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு இந்த நிகழ்வை விரிவாகவே விளக்குகிறது. 3ஆம் ராஜராஜனின் சரணடைவை ஏற்றுக்கொண்டு பாண்டிய நாட்டின் ஒரு சிற்றரசனாக இருந்து மீண்டும் சோழ அரசை ஆண்டு கொள்ளலாம் என்றும் ஆண்டுதோறும் பாண்டிய நாட்டிற்கு திரை செலுத்த வேண்டும் என்றும் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் கட்டளையிட்டான். இதனால் மாறவர்மன் சோனாடு கொண்டருளிய சுந்தரபாண்டிய தேவர் என்றும் 3ஆம் ராஜராஜ சோழனுக்கு அவனுடைய நாட்டை மீண்டும் தந்ததால் சோனாடு வழங்கிய சுந்தரபாண்டிய தேவர் என்றும் அழைக்கப்பட்டதாக அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. சோழ நாட்டின் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள உத்தரவிட்டு மதுரைக்கு வந்து தன் ஆட்சி காலத்தில் பாண்டிய நாடெங்கும் பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டான். மேலும் இவனுடைய ஆட்சி காலத்தில் வழிபாட்டு தலங்களில் நந்த தீபம் ஏற்றுவதற்கும் சமய சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கும் கோவில் பராமரிப்புகளுக்கும் பல ஏக்கர் நஞ்சை புஞ்சை நிலங்கள் கோவில்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது. நிலத்தில் இருந்து கிடைக்கும் வருவாய் மூலமாக கோவில்களை பராமரிக்கும் தேவதானம் என்ற முறை பின்பற்றப்பட்டது. சிவன் கோவிலுக்கு வழங்கப்பட்ட நிலதானம் திருநாமத்துக்காணி என்றும் பெருமாள் கோவிலுக்கு வழங்கப்பட்ட நிலதானம் திருவிளையாட்டம் என்றும் சமண புத்த பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட நிலதானம் பள்ளி சந்தம் என்றும் அழைக்கப்பட்டது. பாண்டிய நாடு முழுவதும் நிறைந்திருந்த ஆலயங்களும் மடங்களும் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் போட்டியிட்டுக் கொண்டு செழித்து வளர்ந்தன. தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக கருதி போற்றி வந்தான் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். சைவ மதத்தின் பிரிவுகளான பாசுபதம், காலாமுகம், கபாலிசம், ஆசுபதம் போன்ற பிரிவினரின் மடங்கள் பாண்டிய நாட்டில் அதிகமாக கட்டி எழுப்பப்பட்டன. இவனுடைய காலத்தில்தான் திருப்பத்தூரில் திருஞான சம்பந்த மடமும் திருத்தொண்டர் தொகை மடமும் கட்டுவிக்கப்பட்டது. இவனுடைய ஆட்சி நிர்வாகம் மற்றும் மக்கள் நல பணிகள் மிகவும் சிறப்பானதாகவே இருந்திருக்கிறது. மக்கள் நலனில் அதிக ஆர்வம் காட்டிய ஒரு அரசனாக கருதப்படுகிறான். மேலும் சிறந்த நிர்வாகத்தால் பாண்டிய நாட்டையும் பாண்டிய நாட்டுக்கு உட்பட்டிருந்த சோழ நாட்டையும் சிறப்பாக வழிநடத்தியிருக்கிறான் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். கொங்கு நாட்டில் நிலவிய பிரச்சனையை தீர்த்தது, மகத நாட்டு அரசனுடன் நட்பு பாராட்டியது என்று தனது பலத்தை அதிகரித்துக் கொண்டே வந்த மாறவர்
சதாயவர்மனின் கனவு போசல நாட்டையும் தாண்டி வடக்கு நோக்கி விரிந்திருந்தது. கொங்கு வேந்தர்கள் பாண்டிய பேரரசுடன் மிகுந்த நட்புறவில் இணைந்தார்கள். அதே நேரத்தில் மூன்றாம் ராஜராஜன் மைசூரை ஆண்டு வந்த போசாளர்கள் எனப்படும் ஹொய்சாளர்களுடன் நெருங்கிய நட்புறவில் இருந்தான். மூன்றாம் குலோத்துங்க சோழனின் சகோதரியைத்தான் போசல மன்னன் இரண்டாம் வல்லாரன் மணந்திருந்தான். இந்த நட்புறவு சோழ நாட்டு அரசியலிலும் அதன் நடவடிக்கைகளிலும் போசாளர்கள் தலையிடும் அளவிற்கு வளர்ந்திருந்தது. இதனால் மூன்றாம் ராஜராஜ சோழன் மாறவர்மனிடம் தனது அரசை இழந்ததோடு சிற்றரசனாக வாழ் நிலைக்கு தள்ளப்பட்டது முதல் இந்த உறவு மெல்ல மெல்ல தடம் மாறியது. பாண்டியர்களின் கை ஓங்கி வரும் நிலைமையை தடுத்து, பாண்டிய பேரரசு வடக்கு நோக்கி விரிவடையும் நோக்கத்தையும் தடுத்து, சோழ பாண்டிய நாடுகளுக்கு இடையே அமைதியற்ற சூழலை உருவாக்கவும் போசல அரசன் திட்டமிட்டான். சோழ மன்னனின் கையுறு நிலையும் அவனது அத்தையை மணந்திருந்த உறவால் தன் மைத்துனனின் தேசத்தை எப்படியோ மீட்டுத்தர வேண்டும் என்ற எண்ணத்திலும் போசல அரசன் இரண்டாம் வல்லாளன் சோழ மன்னன் மூன்றாம் ராஜராஜனை தங்கள் கைப்பாவையாக பயன்படுத்தினான். போசாளர்கள் தங்கள் பக்கம் இருக்கும் தைரியத்திலும் அவர்களுடைய படைகள் துணைக்கு உள்ளது என்ற நம்பிக்கையிலும் மூன்றாம் ராஜராஜன் மாறவர்மன் சுந்தர பாண்டியனுக்கு வரி கொடுக்க முடியாது என்று மறுத்து பேச ஆரம்பித்தான். சோழ நாட்டு எல்லைக்கு அருகில் அமைந்திருந்த மகத நாட்டு மன்னனுக்கும் சேந்தமங்கலத்தை ஆண்ட குறுநில அரசனுக்கும் மூன்றாம் ராஜராஜனுடன் ஏற்கனவே இருந்த மோதல் முற்றிய நிலையில் இருப்பதை அறிந்த மாறவர்மன் அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு காய் நகர்த்தினான். கிபி 1221 ஆண்டில் மகத நாட்டை ஆண்ட சிற்றரசனான வானகோவரையன் ஒருபுறமும் மற்றொரு புறம் சேந்தமங்கலத்தை ஆண்ட பல்லவகுலத்தை சேர்ந்த குறுநில மன்னனான கோப்பெருஞ்சிங்கனும் சோழ நாட்டை தாக்கினார்கள். மூன்றாம் ராஜராஜன் அவர்களிடம் தனது நாட்டின் பெரும்பாலான இடங்களை இழந்தான். போசல மன்னன் வல்லாளன் தன் மகன் வீர நரசிம்மன் என்பவனை பெரும் படையுடன் சோழ நாட்டை மீட்க அனுப்பி வைத்தான். உரத்தி என்ற இடத்தில் போர் நடந்தது. இந்த போரில் வீர நரசிம்மன் பெரும்வெற்றி பெற்றான். ஆனால் இந்த போரை தானே நடத்தி வெற்றி கொண்டது போல மூன்றாம் ராஜராஜன் பெருமை கொண்டான். அதோடு பாண்டிய பேரரசுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள ஆரம்பித்தான். இந்த போர் முடிந்து 10 ஆண்டுகள் கழித்து ஒரு முக்கிய முடிவொன்றை சோழன் எடுத்தான். 1231 ஆண்டில் அவன் மதுரைக்கு ஓலை அனுப்பி, இதற்கு மேல் வரி செலுத்த முடியாது என்றும் சோழர்கள் தங்கள் பகுதியை பாண்டிய அரசிடமிருந்து மீட்க விரும்புவதாகவும் கூறினான். ஓலையை கண்டு கோவப்பட்ட சுந்தர பாண்டியன் சற்றும் தாமதிக்காமல் சோழ நாட்டின் மீது 2வது முறையாக போர் தொடுத்து சோழ நாட்டை கடுமையாக தாக்கினான். கடந்த முறை போரில் ஏற்பட்ட இழப்புகளை விட இந்த முறை பல மடங்கு உயிரிழப்பும் பொருளிழப்பும் ஏற்பட்டது. பாண்டியர்களின் கொடூர தாக்குதலில் சோழர்களுடைய படை சிதறி ஓடியது. சிறு படையுடன் உயிர் பிழைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் மூன்றாம் ராஜராஜன் புறமெதுகிட்டு ஓடினான். கோட்டையையும் அரண்மனையையும் விட்டு ஓடிய ராஜராஜன் சேந்தமங்கலத்தை கடந்து செல்லும் பொழுது முதலாம் கோப்பெருஞ்சிங்கனால் வந்தவாசினும் இடத்தில் கைது செய்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இழப்புக்கு பழிதீர்த்து கொண்டான். அதோடு சோழ நாட்டில் அவன் பங்குக்கென்று ஒரு பேரழிவை ஏற்படுத்தினான். கைது செய்யப்பட்ட மூன்றாம் ராஜராஜன் சேந்தமங்கலத்தில் சிறை வைக்கப்பட்டான். இதனை கோப்பெருஞ்சிங்கனது வயலூர் கல்வெட்டு மூலமாக அறிய முடிகிறது. பாண்டியர்களுடைய படை சோழ நாட்டின் அரண்மனையை ஆக்கிரமித்தது. ராஜராஜனின் பட்டத்தரசியும் மற்ற மனைவியரும் அந்தபுர அழகிகளும் சுந்தர பாண்டியனால் சிறைபிடிக்கப்பட்டு முடிக்கொண்ட சோழபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இந்த முடிக்கொண்ட சோழபுரத்தில் தான் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் 2வது முறையாக வீராபிஷேகம் செய்து கொண்டதோடு ஸ்ரீகோ மாறவர்மன் திரிபுவன சக்கரவர்த்திகள் சோழபுரத்து வீராபிஷேகம் பண்ணியருளிய ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவர் என்ற நீண்ட விருது பெயரை பெற்றான். முடிசூடிய பிறகு ஒரு சிறு படையொன்றை மேற்கு எல்லையில் நிறுத்திவிட்டு மதுரைக்கு திரும்பிய சுந்தர பாண்டியன் வழக்கமான பணிகளில் ஈடுபட ஆரம்பித்தான். மேலும் சோழனுக்கு எதிரான போரில் பரணன் என்ற சிற்றரசன் பாண்டியனுக்கு துணையாக நின்று போரிட்டான். அதன் காரணமாக சோழ நாட்டை சுந்தர பாண்டியன் அந்த பரணனுக்கு வழங்கினான் என்று திருவானைக்கால் மேலை கோபுர கல்வெட்டு குறிக்கிறது. சோழ நாட்டை 2வது முறை வென்றாலும் மாறவர்மன் அந்த நாட்டில் நேரடியாக ஆட்சி செய்ய விரும்பவில்லை. அதோடு அவன் சோழனின் அதிகாரத்தை குறைக்கவும் போசாளர்களுக்கு எச்சரிக்கை தரவுமே அந்த போரை நடத்தினான். இருமுறை சோழ நாட்டை வென்று முடிசூட்டிக் கொண்டாலும் சோழ நாட்டை அடிமைப்படுத்தி தனது அதிகாரத்தால் ஆட்சி செய்ய பாண்டியன் விரும்பவில்லை. மூன்றாம் ராஜராஜ சோழனை மீட்க போசல நாட்டின் புதிய மன்னனாக முடிசூடிய 2வது வீர நரசிம்மன் படையெடுத்து சென்றான். கோப்பெருஞ்சிங்கனை வென்று அவன் மூன்றாம் ராஜராஜ சோழனை மீட்டான். இதன் காரணமாக பாண்டியர்களுக்கும் போசாளர்களுக்கும் இடையே பகை உருவாகும் சூழல் உருவாகியது. காவேரி ஆற்றங்கரையில் சுந்தர பாண்டியனுடைய பெரும் படைக்கும் போசாளர்களுக்கும் இடையே பெரும் சண்டை நடந்தது. போசாளர்கள் தோற்றனர், ஆனால் பகை உறவாக மாறியது.
சோழ நாட்டின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டதாக கருதிய போசால மன்னன் பாண்டியர்களுடன் உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினான். போசால மன்னன் வீர நரசிம்மனின் மகளை முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியனுக்கு மனமுடித்து கொடுத்து நெருங்கிய உறவை மேற்கொள்ள வாய்ப்புகள் உருவானது. முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் பம்மியக்கன் என்ற போசல இளவரசியை திருமணம் செய்து கொண்டான். இதனால் பாண்டிய நாட்டுக்கும் போசல நாட்டுக்கும் இடையே உறவுகள் மலர்ந்தது. இந்த புதிய உறவு முறை பாண்டிய பேரரசில் பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்தியது. வீர நரசிம்மனும் அவன் மகன் வீர சோமேஸ்வரனும் பாண்டியர்களின் அரசியல் மற்றும் உள்நாட்டு விவகாரங்களில் அடிக்கடி மூக்கை நுழைத்தார்கள். மாரவர்மனை திருப்திப்படுத்தும் நோக்கில் போசல அரசனும் சோழர்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டான். போசல நாட்டின் இளவரசியை சுந்தரபாண்டியன் மணந்ததால் மூன்றாம் ராஜராஜ சோழன் சுந்தரபாண்டியனுக்கு உறவுக்காரனாக மாற வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. இது மேலும் பகை வளரவிடாமல் பார்த்துக் கொண்டது. என்றாலும் போசல அதிகாரம் பாண்டிய நாட்டில் வேகமாக பரவி அதன் சுய அடையாளத்தை சிதைக்க ஆரம்பித்தது. முதலாம் மாரவர்ம சுந்தர பாண்டியனுக்கும் போசல இளவரசி பம்மியக்கனுக்கும் இடையே நிகழ்ந்த திருமணமும் அதற்கு பிறகு போசலர்கள் திருவரங்கம் உள்ளிட்ட பாண்டிய நாட்டின் எல்லைகள் சிலவற்றில் நிறுத்திக் கொண்ட படைகளும் வீர நரசிம்மன் மற்றும் வீர சோமேஸ்வரன் ஆகிய போசல மன்னர்களுடைய அதிகார தலையீடும் முதலாம் மாரவர்மன் கொண்டிருந்த பேரரசு கனவை சிதைத்து பெரும் தடையை உருவாக்கியது. அதற்கு பிறகு மாரவர்மன் தேச எல்லைகளை விரிவாக்கும் எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை. இன்னும் சொல்ல போனால் அப்படி சிந்திக்க கூட இடம் தராத அளவிற்கு போசலர்கள் அவனை பார்த்து கொண்டார்கள். சுமாராக 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் தன் முதல் 5 ஆண்டுகளில் செய்த சாதனைகள், குவித்த வெற்றிகள் எல்லாம் அடுத்த 6 ஆண்டுகளில் முழுமையாக தடுக்கப்பட்டது. இதில் வேடிக்கை என்னவென்றால், மாரவர்மனின் பேரரசு கனவை யாரும் போரிட்டெல்லாம் முடக்கவில்லை. ஒரே ஒரு திருமண பந்தத்தின் மூலமாக போசலர்கள் அதை தடுத்து விட்டார்கள். இங்கு தடைப்பட்ட பாண்டிய நாட்டின் பேரரசு கனவு அடுத்த 20 ஆண்டுகளுக்கும் தொடர்ந்தது. ஆம், மாரவர்மன் சுந்தர பாண்டியன் இறந்த பிறகு இளவரசனாக பட்டம் கட்டப்பட்ட அவன் மகன் இரண்டாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சி பொறுப்பேற்றான். வெகு குறுகிய காலம் மட்டுமே ஆட்சி செய்த அவன் திடீரென்று மரணித்தும் போனான். அடுத்தடுத்து 2 மன்னர்களை இழந்து தள்ளாடிய பாண்டிய பேரரசுக்கு அடுத்த அரசனாக போசல நாட்டு இளவரசி பம்மியக்கண்ணனின் மகன் இரண்டாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் பொறுப்பேற்றான். இவன் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் வரை ஆட்சி செய்ததாக ஆய்வுகள் உறுதியாக சொல்கின்றன. இவனது ஆட்சி காலம் முழுவதும் இவன் போசலர்களுடைய கைப்பாவையாகவே இருந்தான். வீர நரசிம்மனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அவனுடைய மகன் வீர சோமேஸ்வரன் தன்னுடைய மருமகன் சார்பில் அனைத்து ஆட்சி அதிகார வரம்புகளையும் கையில் வைத்திருந்தான். அதனால் போசல நாட்டின் ஆதிக்கம் பாண்டிய பேரரசின் மீது அதிகமாகவே இருந்தது. ஆனால் இதே பாண்டிய குலத்தில் அடுத்து வந்த ஒரு மன்னன் போசலர்கள், சேரர்கள், சோழர்கள், கொங்கு நாட்டினர், சிங்களர்கள் என்று அனைவரையும் சகட்டு மேனிக்கு வென்று பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான். இளைய வயதிலேயே ஆட்சிக்கு வந்த இந்த 10 பருவத்து சிறுவன் தன் பாட்டனான மாரவர்மன் சுந்தர பாண்டியனின் கனவை நனவாக்கினான். மாமன், மச்சான், அண்ணன், தம்பி என்று உறவுகளுக்கு அப்பாற்பட்டு கொண்ட கொள்கையில் நிலைத்து நின்று வெற்றி கொண்ட இந்த வீர சிறுவன்தான் அடுத்த 3 தலைமுறைக்கான பரந்த பாண்டிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான். யார் அந்த பாண்டியன் தெரியுமா? முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். இந்த பாண்டியனின் வீர வாழ்க்கையை தெரிந்து கொள்ள தயாராக இருங்கள். இதே போல் தமிழர்களுடைய பெருமையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தொடர்ந்து பார்க்க நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். புதிய ஆடியோ புக்ஸ்களை கேட்க டிஎல் தமிழ் ஆடியோ புக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.